The scene of classical art forms of music and dance in the yesteryears was quite different from what we see today. Earlier, Carnatic music was dominated by the caste-bias milieu of men that kept women artists at the periphery of art music. But women vocalists like M.S. Subbalakshmi, D.K. Pattamal and M.L. Vasanthakumari played a crucial role in the emancipation of women in the field of art music. Deeply rooted in tradition, each evolved an innovative idiom and established themselves on par with their male counterparts. But this was not an easy task. D.K. Pattamal, who was the first Brahmin woman to give a public performance, said in her presidential address at Music Academy that tradition vouches to us that music belongs to the men and women must consider music as a prized possession and strive to serve that art. சங்கீதம் ஞானம் குழந்தையிலேருந்தே இருந்துருக்கு. ஆனால் சங்கீதம் கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வசதி எல்லாம் அப்போ அவ்வளோ இருக்கலை. காஞ்சிபுரத்தில் நடக்கிற சங்கீத கச்சேரிகளை கேட்டு கேட்டு தான் தன்னுடைய அறிவை நிறைய அவள் விருத்தி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாள். டென் இயர்ஸ் நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் இருக்கிற போது ஸ்கூல் டே ட்ராமாவில் வந்து ஒரு சின்ன விருத்தம் ஒன்று பாடியிருக்கா. அந்த ஸ்கூல் ட்ராமாவில் அந்த விருத்தத்தை ஒரு 5 மினிட்ஸ் பாடினதுலேயே அங்கே கூட்டத்தில் வந்திருந்தவா எல்லாரும் ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ அழகாக பாடுறதேன்னு வா ரொம்ப ஸ்லாகிச்சு அந்த ஊரில் இருந்தவர் யாரோ உடனே ஒரு கோல்டு மெடல் அந்த குழந்தைக்கு போட்டிருக்கா. இந்த சின்ன குழந்தை இவ்வளோ அழகாக பாடினான்னு பேப்பர்லேயெல்லாம் வந்து சென்னையிலேருந்து உடனே கொலம்பியா கம்பெனிக்காராக வந்து நீங்கள் ரெக்கார்டு கொடுக்கணும் அந்த குழந்தையான்னு கேட்டு அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது எங்கள் மாமியாருடைய தாயார் தகப்பனருக்கு. ஒரு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கிற குழந்தை நாளைக்கு கல்யாணம் ஆகணும் இப்படின்னுலாம் ரொம்ப பயந்தா. ஆனால் கடைசியில் ஊரில் இருக்கிற இன்னும் எல்லாருமா அவளை சொல்லி ஊக்குவிச்சு இல்லை நீங்கள் இதில் கொடுக்கலாம் ரெக்கார்டுன்னு சொல்லி அதில் ஆரம்பிச்சுது அவளுடைய சங்கீத பயணம். அதுக்கப்புறமா அந்த தேசிய எழுச்சி மிக்கப்பாடு விடுதலை கொட்டு முரிசே பாரத சமுதாயம் வாழ்கவே அதெல்லாம் அந்த ஊரில் காஞ்சிபுரம் ஸ்ரீனிவாஸ் ஐயர்னு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அவர் எங்களுக்கு உறவுக்காரர் தான் அவர் இருந்தார். அவர் வந்து இவளை ரொம்ப ஊக்குவிச்சார். பெரிய பெரிய மீட்டிங் நடக்கும், காந்திஜி பேசுவார், நேருஜி வருவார், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நான் போய் அதெல்லாம் ஒன்றுமே புரியாமல் நான் அந்த மேடையில் நின்றுட்டு பாடியிருக்கேன். ஒன்று மாத்திரம் தெரியும், நம்ம தேசத்துக்கு விடுதலைக்காக இவள் பாடுபடுறா, நம்மளால் ஆனது நம்மளும் இதை உணர்ச்சியோடு பாடணுங்கிற ஒரு உணர்வோடு நிறைய பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். தமிழ் பாடல்கள் பாடுறதுல ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக அம்மா பாடுறா, நிறைய தமிழ் அறிஞர்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாள். லேடிஸ் வந்து நிறைய அப்போ பாடின்னு இருக்கல, அது வந்து இவள் தான் ஆரம்பித்து வச்சா. அதே மாதிரி ராகுந்தான பல்லவி அந்த காலத்தில் அம்மா நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காள். ரொம்ப ரொம்ப கடினமான தாளங்களையெல்லாம் எடுத்துட்டு அதையெல்லாம் கையாண்டுருக்காள். அதெல்லாம் லேடிஸ் பாடமாட்டாள் சாதாரணமாக. சினிமாவில் வந்து இந்த பிளேபேக் பாடுறதுங்கிறது வந்து பின்னணி பாடுறதுங்கிறது இப்போ நிறைய இருக்குது, அப்போ அம்மா தான் பாடினா. While Pattamal and her contemporaries paved the path for women musicians, the next generation has upheld the high standards set by them. It is now comparatively easier for talented women to create a niche for themselves. Women have played a very important role in all walks of life, starting from wars, even during the Vedic period when we had people like Gargi and Maitreyi who have composed many verses in praise of God, who have composed many shlokas that are very popular even today, for example the Gayatri Mantram. இந்த மாதிரி ஒரு அவளுடைய அந்த திறமையை ஒரு வெளி கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை முன்ன காலத்தில் இருந்திருக்கு.
not that they were not talented, but certainly their creativity was suppressed. Their creativity could not be brought out to the full extent. எங்கள் ஆற்றுல நன்னா பாடுவா, நன்னா டான்ஸ் ஆடுவா, அதோடு நின்று போயிட்டு தவிர ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தோடு அவளுடைய க்ரியேட்டிவிட்டி, அவளுடைய ஒரு திறமையை வந்து வெளிக்கொண்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் முடியலை. அதுக்கப்புறம் சம்சார சாகரத்தை தான் உழற முடிஞ்சது. இன்னைக்கு வந்து இப்போ என்னுடைய சூழ்நிலை எடுத்திருந்தால் எனக்கு அந்த கஷ்டங்கள் தெரியல. எனக்கு எங்கள் ஆத்துலேயோ என்னோட ஐ ஹேட் பர்ஃபெக்ட் ஆம்பியன்ஸ், சரௌண்டிங்ஸ் அண்ட் கிரேட் இன்ஸ்பிரேஷன் இன் மை ஹவுஸ். பட் ஐ ஹவ் சீன் மெனி அதர்ஸ் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம். எனக்கு முன்னாடி ஜெனரேஷனாக தான் இருந்தது. இந்த இடத்துல வந்து இவா விமன் பாடக்கூடாது, கோவில் கச்சேரிகள்னால் சில சமயம் வந்து யூனோ தே நெவர் யூஸ் டு கன்சிடர் விமன் ஃபார் கான்சர்ட்ஸ் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். பட் தீஸ் டேஸ் நோ, யூனோ பிகாஸ் த டெம்பிள் ப்ரெமிசஸ் அதெல்லாமும் த ஆர்கிடெக்சர் ஆல்சோ ஹேஸ் சேஞ்ச். அண்ட் அது மாத்திரம் இல்லாமல் அவளுடைய மன என்ன சொல்கிறது, அவ பீப்புள் ஹாவ் பிகம் மோர் ப்ரோக்ரெசிவ் இன் தேர் ஐடியாஸ். அண்ட் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் hurdles and stumbling blocks have also been removed. So it's certainly better these days in terms of performance or in terms of acceptability in the public. இன்னைக்கு இப்போ என்னுடைய ஜெனரேஷனோ இல்லை எனக்கு அப்புறம் வர ஜெனரேஷனோ எடுத்துட்டேன்னா, லுக்ஸ் லைக் தெர் ஆர் மோர் விமன், மோர் லேடிஸ் மோர் கேர்ள்ஸ் ஹூ டேக் டு ஆர்ட்ஸ் அஸ் ஃபிஷ் டேக்ஸ் டு வாட்டர் வென் கம்பேர் டு தி அதர் ஜெண்டர். நிறைய பேர் ஆரம்பத்துலேருந்தே, அஃப்கோர்ஸ் இட்ஸ் பீன் பார்ட் ஆஃப் அவர் அவர் கல்ச்சர் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆப்ளிகேஷன், ஒரு பொண்ணு குழந்த வீட்டில் பாட்டு கற்றுக்கணும்னு அப்படி இல்லை. எல்லாருமே பாட்டு கற்றுக்கிறதோ இல்லை ஒரு கலையை கற்றுக்கிறதோ இருந்தாலும் அது இயற்கையாக இயல்பாக பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது பெண்களுக்கு தான். With such motivation and encouragement flowing in abundance, the young girls today are all poised to carry forward the Carnatic music tradition. Tunbamillada nilaye shakti tukamilla kan viripe shakti anbu kaninda kanive shakti அண்மை நிறைந்த நிறைவே சக்தி இன்ப முதிர்ந்த முதிர்வே சக்தி எண்ணத்திருக்கும் எரிய சக்தி முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி முக்தி நிலையில் முடிவே சக்தி சக்தி சக்தி